கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் கூட தேவ ஆவியானவர் உங்களை ஆசீர்வாதம் அதிசயம் நடத்துவாராக. இந்த நாள் முழுதும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு எல்லாவித நன்மையும் கிருபையும் தந்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இரக்கமுள்ள தெய்வமே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பத்தின் பொருளாதாரங்களையும் வருமானங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. அப்போ நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே சமாதானத்தை கொடும். சபை மக்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியான தாமே திருச்சபை மக்கள் மேலே உமது கரங்களை வைத்து நடத்தும். உண்மை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, தூர தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, அவனுடைய குடும்பத்துக்காக, உன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீர்தாமே அவர்களை ஆசீர்வதித்து அருளும்படியாய் தகப்பனே, நீ துணை நின்று வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய தெய்வம், உம்முடைய கிருபையும், உம்முடைய பிள்ளைகளோடு இருக்க பரிசுத்த ஆவியான தெய்வம், நீர்தாமே உதவி செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, உங்களுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்களையும், ஊழியருடைய குடும்பத்தையும், அவனுடைய ஊழியங்களையும், அவருடைய விசுவாச பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே உங்களுடைய ஊழியர்காரர்களுக்கு நீர் துணை நிற்கும்படியாய், உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாய், உங்களுக்கு சுகபலத்தையும் சமாதானத்தையும் ஊழியத்திலே ஆண்டவரை ஆசீர்வாதத்தையும் தந்துள்ளபடியாய் செபிக்கிறேன். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் எழுப்பி தரும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, பிரத்யேகமாய் ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள், திருமணமாகாத பிள்ளைகளுக்காக, கர்ப்பத்தின் கனி இல்லாத பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை சாட்சிய நிறுத்தும். ஆண்டவரே, உமது கிருபையும் தயவும் அவர்களோடு இருக்கட்டும். கடன் தொலையில கஷ்டப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கடன் பிரச்சனை வந்து இயேசப்பா நீர் விடுதலை தந்துள்ளபடியாய், தகப்பனே உம்முடைய இரக்கம் உள்ள கரங்களை கொண்டு நீர் தாங்கும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, அடியுடைய சகோதர சகோதரிகளையும், அவருடைய குடும்பத்தையும், அவர்கள் வேலைகளையும், அவருடைய ஆண்டவரே பிசினஸ்களையும், அவருடைய ஊழியங்களையும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அவனுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, பலவீனங்கள் எடுத்து போடும். பரிசுத்த ஆவியினுடைய கரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும், பலப்படுத்தட்டும். ஆண்டவரே, ஒரு நாளும் ஒருபோதும் ஒருவருக்கு ஒரு குறைவில்லாதபடி நடத்தும்படியாய் செபிக்கிறேன். எங்கள் தேசத்தை லட்சியம், எங்கள் தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள லட்சியம். எங்கள் தேசத்துல காணப்படுகிற பஞ்சங்கள், வெறுமைகள், வேலை இல்லாமல் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. பிரத்யேகமாய் எங்க தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்களுக்காக ஆண்டவரே, எங்க தேசத்துல அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக செபிக்கிறேன். கர்த்தர் இந்த காலை வேளையிலே அவர்களை ஆசீர்வதித்தரலும். உம்முடைய தயவும் உது கிருபையும் அவர்களோடு இருக்க உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர்தாமே அவர்களை பலப்படுத்தும்படி செபிக்கிறேன். தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் ஆண்டவரே கர்த்தர் இந்த காலை வேளையில ஆசீர்வதி. எங்கள் தேசத்தை அலைகழிக்கிற, எங்கள் தேசத்திலே ஆண்டவரே அழிவை உண்டு பண்ணுகிற பொல்லாத கூடிய வைரஸா இருக்கிற ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயை இயேசுவின் நாமத்திலே நீர் எடுத்து போடும்படி செபிக்கிற ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல படிப்பை கூட, ஞானத்தை கூட, சுகத்தை கூட, பொருளாதாரங்களை சந்தியும், குடும்பத்திலே சமாதானத்தை கொடுத்து வழி நடத்தும். சமாதானத்தின் தேவன் தாமே வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுதும் ஆவியானவர் உங்களோடு இருந்து உங்களுக்கு ஒரு குறைவில்லாவிடி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமேன்.